செய்தார்கள். சண்டைக்கு செல்லும் வழியில் அவர்கள் அவரை பார்த்தான். மாட்டை வாங்க தயார் என்று கூறினார். பசுவிக்கு பதிலாக சில மண்டல கொட்டைகள் கொடுத்தார். ஜாக் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். எங்களோடு தன் வீட்டிற்கு சென்றார். தன் தாயார் மிகவும் கோபமடைந்தார். இந்த பயனற்ற கொட்டைகளுக்கு மாட்டை விட்டதற்கு அவள் அவனை திட்டினான். அவர்களை ஜன்னல் வழியாக தூக்கி எழுந்து படுக்கைக்கு சென்றார். தக்கம் வீழ்த்த போது தன் வீட்டின் முன் ஒரு பெரிய செடியை பார்த்தான். அவன் பயந்தும் மேலே முடிவு செய்தான். மேலே 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 ஏறினான். செடிக்கு மேல் ஒரு பெரிய வீடு. அவன் பயந்தும் உள்ளே செல்ல முடிவு செய்தார். அவன் அங்கே ஒரு பெரிய ராட்சச பெண்மணியை பார்த்து கொஞ்சம் காலை உணவு வழங்க முடியுமா என்று கேட்டான். அதற்கு அந்த ராட்சச பெண்மணி, ராட்சச கணவருடன் நீங்கள் அவருக்கு காலை உணவு ஆய்வுங்கள் என்று கூறினார். திடீரென்று செய்திக்கும் சத்தம் கேட்டது. அதற்கு நெருங்கி கொண்டிருந்தான். ஜாக் விரைவாகவும் அலமாரிக்குள் ஒளிந்து கொண்டான். பொருள்களோடு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். தேங்க்யூ, வெல்கம்.